பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். தர்மயுத்த நாயகன் ஓ பன்னீர்செல்வம் திட்டமிட்டு செய்யும் சதி செயல்கள் எல்லாம் அதிமுக தலைவர்களுக்கு மட்டுமல்ல, கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் வரை பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளதாக கொதிப்போடு பேசுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள். கடந்த 7ஆம் தேதி அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு எழவில்லை. தொடக்கம் முதல் கடைசி நிமிடம் வரை முன்னாள் சபாநாயகர் மறைந்த பி எச் பாண்டியனின் மகன் மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ மட்டுமே ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருந்தார். அன்றைய கூட்டத்திலேயே எம்எல்ஏக்களிடையே தேர்தல் நடத்தி யார் எதிர்கட்சி தலைவர் என்பதை முடிவு செய்யலாம் என்ற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு தயாரான போது தனது ஆதரவாளர்களை தூண்டிவிட்டு அதிமுக அலுவலகத்தில் கோஷ்டி மோதல் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டார் ஓ பன்னீர்செல்வம் என்று ஆவேசமாக பேசுகிறார்கள் டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர். தனக்கு எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தேவையற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அவரை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதாக நினைத்து அதிமுகவை அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று குற்றம் சாட்டும் வட மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் பேசும்போது, எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுக்க பெரும்பான்மையான எம்எல்ஏக்களின் ஆதரவு இருந்தால் போதுமானது. தற்போதைய சூழ்நிலையில் 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்ய தயாராகவே இருக்கிறார்கள். மற்ற எம்எல்ஏக்களும் தேர்தல் இன்றி ஒரு மனதாக எதிர்க்கட்சி தலைவர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து பேசி வருகிறார்கள். அதுவும் தர்மயுத்தம் நடத்திய போது ஓபிஎஸ்இன் தீவிர ஆதரவாளராக இருந்த கே பி முனுசாமியே எதிர்க்கட்சி தலைவராக தன்னை தேர்வு செய்ய வேண்டும் என்ற ஓ பன்னீர்செல்வத்தின் கருத்துக்கு எதிராகத்தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். தேர்தலில் செலவழிக்கப்பட்ட பணம் எல்லாம் கட்சி பணம்தானே, எடப்பாடி பழனிசாமியின் சொந்த பணமா என்ற கேள்வியை எழுப்பும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினருக்கு சுட சுட பதிலடி கொடுத்து கொண்டிருக்கின்றனர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள். இது பற்றி எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் பேசும்போது, கடந்த 4 ஆண்டுகளில் வீட்டு வசதி வாரியத்தை வைத்துக் கொண்டு பல 100 கோடி ரூபாயை சுருட்டிய ஓ பன்னீர்செல்வம் கட்சி நிதியாக எவ்வளவு பணம் கொடுத்தார், கடந்த 4 ஆண்டுகளில் அதிமுக நிர்வாகிகளுக்கு என்னவெல்லாம் சலுகைகளை வழங்கினார், கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலின் போது எத்தனை அதிமுக வேட்பாளர்களுக்கு அவரது சொந்த பணத்தில் இருந்து நன்கொடை கொடுத்தார் என்றெல்லாம் நாங்கள் கேள்வி எழுப்பினால் அவரது மானம் கப்பல் ஏறிவிடும், தனக்கு ஒரு கண் போனாலும் எதிராளிக்கு 2 கண்களும் போக வேண்டும் என்ற நல்ல மனதுடன் ஓ பன்னீர்செல்வம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை வழங்கவில்லை என்றால் சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவித்து அதிமுகவில் பிளவு ஏற்படுத்தலாம் என்ற சதித்திட்டத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரின் இந்த அரசியல் சித்து விளையாட்டு எல்லாம் எடப்பாடி பழனிசாமியிடம் ஈடுபடாது. சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு கிடைத்தது அவமானகரமான தோல்வி அல்ல, எடப்பாடி பழனிசாமி தலைமையை அதிமுகவினர் மட்டுமல்ல மக்களும் விரும்புகிறார்கள். வெகு விரைவாக உள்ளாட்சி தேர்தல் வர உள்ளது, அதில் அதிமுக மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்றுக்கொண்டு செயல்படுவதுதான் ஓ பன்னீர்செல்வத்தின் எதிர்கால அரசியலுக்கு நல்லதாக இருக்கும். அதை விட்டுவிட்டு குறுக்கு புத்தியோடு செய்தால் அவரது தலையில் அவரே மண்ணை அள்ளி போட்டுக்கொண்ட கதையாகத்தான் இருக்கும். ஓ பன்னீர்செல்வத்தின் எந்த விதமான சதித்திட்டத்தையும் எதிர்கொள்ள எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான போர்ப்படை தயாராகவே இருக்கிறது. ஊரடங்கு காலத்தில் அம்மா உணவகம் தொடர்ந்து செயல்படுவது மற்றும் மதுபான கடைகள் மூடுவது தொடர்பாக திமுக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்ட உடனேயே அந்த கட்சியோடு கூட்டணி வைத்திருந்த கட்சிகளே நன்றி தெரிவித்தோ பாராட்டு தெரிவித்தோ அறிக்கைகள் வெளியிடவில்லை. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் முந்திக் கொண்டு திமுக அரசை பாராட்டி அறிக்கை விடுகிறார். அப்படி ஒரு அறிக்கை வெளியிடுவது குறித்து இணை ஒருங்கிணைப்பாளரான எடப்பாடி பழனிசாமியிடமோ மற்ற அதிமுக முன்னணி தலைவர்களிடமோ ஓ பன்னீர்செல்வம் கலந்து ஆலோசிக்கவே இல்லை. தன்னை மிகப்பெரிய அரசியல் ராஜதந்திரியாக நினைத்து கொண்டு அவர் செய்யும் கோமாளித்தனத்தை எல்லாம் கோபத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுக நிர்வாகிகள். நாங்களும் அவர் எந்த அளவுக்கு செல்வார் என்று விட்டு பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிறார்கள் எடப்பாடி ஆதரவாளர்கள். தற்போதைய தகவலின்படி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். பன்னீர்செல்வம் போட்டியில் இருந்து ஒதுங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் இருவரின் ஆதரவாளர்களிடையேயான மௌன யுத்தம் குறைந்த பாடில்லை. இது ஆரம்பம்தான்,
இனிமேல் தினம் தினம் வேடிக்கை அதிமுகவில் நடக்க போவது உறுதி என்கிறார்கள் விஷயம் அறிந்தவர்கள். இதுவும் ஒரு வகையில் பாஜகவுக்கு நல்லதுதான். இப்படியே அதிமுக தலைவர்கள் தங்களுக்குள் அடித்துக் கொண்டிருந்தால் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்குள் அதிமுக பெரும் வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும். ஏனென்றால் தோல்வியில் இருந்து மீளும் அளவிற்கு பலம் பொருந்திய எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இன்றைய அதிமுகவில் இல்லை. எனவே அதிமுக வீழ்ச்சி அடையும் போது அந்த இடத்தை நிரப்ப பாஜக முற்படும். ஆக அடுத்த சட்டமன்ற தேர்தல் என்பது திமுகவா பாஜகவா என அமைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நன்றி.